வெற்றி படம் எடுக்கிறேன், குடும்பங்கள் கொண்டாடி வெற்றி படம்ன்ட்டு கிரிஞ்சு பண்ணி வச்சுருக்காங்க படம் பூரா. இல்லை எதுவுமே சொல்ல முடியல, உட்காந்து பார்க்க முடியல, அவ்வளோ கிரிஞ்சு பண்ணி வச்சுருக்காங்க படம் பூரா. ஓவரால் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெயிலுக்கு வீட்டில் இருங்க அவ்வளோதான் சொல்லணும். கண்டென்ட் ஒன்றும் பெருசாக இல்லைங்க, ஒரு அடி பார்க்கலாம் அவ்வளோதான். முன்னாள் தாக்கர் கெரியர் சுவா இல்லை எவ்வளோ ஃபேமிலி ஸ்டார். நம்ம ஆளுங்க தான் குடும்பம் பண்ணுறானுங்க, இங்கே வந்து பார்த்தா இவனுங்க பண்ணுற கொடுமைக்கு நம்ம ஆளுங்களே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருக்கானுங்க. மெகா சீரியல் மாதிரி ஓடிட்டுருக்குது பிரதர் உள்ளே. ஃபேமிலி படம் எடுக்கிறேன், குடும்பங்கள் கொண்டாடி வெற்றி படம்ன்ட்டு கிரிஞ்சு பண்ணி வச்சுருக்காங்க படம் பூரா. இல்லை எதுவுமே சொல்ல முடியல, உட்காந்து பார்க்க முடியல, அவ்வளோ கிரிஞ்சு பண்ணி வச்சுருக்காங்க படம் பூரா. லவ் அதான் சொல்கிறேன்ல, லவ் போர்ஷன்ஸ் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போனாலும் இவங்க பண்ணுற டார்ச்சரில் உட்காந்து எதையுமே ரசிக்க முடியாமல் போயிடுச்சு. அப்படியே ஆரம்பத்துலேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா ஃபேமிலியை காட்டுறேன் அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க. இவங்க வந்து ஒரு புத்தகம் எழுதுகிறாங்க இவரை பற்றி, அந்த புத்தகத்தை வெளியிடுறாங்க. வெளியிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு உன்னத மனுஷனுக்கு ஸ்டாண்டிங் அவேஷன் தான் கொடுத்தாங்கன்னு ஹீரோக்காக ஏந்து நிற்கிறாங்க. சரி என்ன பண்ணுறாரு அப்படி ஹீரோ அப்படின்னாக்கா, 10 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறாராமா, லாரியை பிடிச்சி டோப் பண்ணிட்டு போகிறாராமா, அப்படி வந்து பாருங்கள் எங்கள் எவ்வளோ பேர் 10 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறவங்க இருக்கான்ட்டு. இதில் வந்து இவருக்கு வந்து ஸ்டாண்டிங் அவேஷன் வேறு கொடுத்துட்ருக்காங்க படத்தில். எதுவுமே சொல்ல முடியல, லாஜிக்காக செட் ஆகலாம் இல்லை, நம்ம பார்த்து பழகின கதை மாதிரி தான் இருக்குது. இது கூட சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை வச்சுக்கிங்க அடிச்சுவாங்களே, அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஆளுங்க எடுக்கிற படமே செட் ஆகலன்ட்டு இங்கே வந்தால் இவனுங்க எடுக்கிற படத்துக்கு நம்ம ஆளுங்க எடுக்கிற படமே பரவாயில்லன்ற மாதிரி இருக்குது. ரொம்ப மொக்க உண்மையிலேயே. 2.5 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியல, மெகா சீரியல் கணக்காக போயிட்டுருக்குது உள்ளே, கடுப்பாகுது. இல்லை ஆக்டிங்லேருந்து லேக்லாம் சொல்ல முடியாது எதுவுமே. என்ன ஒன்று, நம்ம கஜபதி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்போ வில்லன் போர்ஷனில் கட்டுவாங்க, இப்போ வந்து நல்ல மாதிரி பண்ணியிருக்காங்க இதில். அது மாதிரி என்னென்ன கொடுக்கணும்னு தெரில. அதே மாதிரி வந்து வெண்ணிலா கிஷோர்னு சொல்லிட்டு தெலுங்கில் நல்ல ஒரு காமெடி வருவார், ஆக்சுவலாக அவரை காமெடியே பண்ண விடலை, சும்மா பேருக்கு அவரை போட்டு வச்சுருக்காங்க. அது மாதிரி ப்ராப்பராக இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபேமிலியில் ஃபோக்கஸு, அதுக்கப்புறமா அப்படியே வந்து இந்த மாதிரி லவ் சீக்வன்ஸு அப்படின்ற மாதிரி வச்சு எடுக்கணுன்ட்டு பண்ணாங்க. அதுவும் ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகலை, எங்கெங்கேயோ போகுது கதை. இன்டர்வல் பிளாக்கில் மட்டும் ஒரு ட்விஸ்ட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட்டை நோக்கி போகாமல் வேறு எங்கேயோ போயிட்டுருக்கு கதை. அது மாதிரி கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது படம். ஓவரால் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெயிலுக்கு வீட்டில் இருங்க அவ்வளோதான் சொல்லணும். நல்லா ஃபேமிலி ஸ்டோரி, கண்டென்ட் ஒன்றும் பெருசாக இல்லைங்க, ஒரு அடி பார்க்கலாம் அவ்வளோதான். அவர் படம் நச்சுக்கிறாரு, மற்ற படத்துக்கு இந்த படம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஸ்லோவாக போகிற மாதிரி ரொம்ப போராக இருக்குது, எதுவுமே நல்லா இன்ட்ரெஸ்டிங் நாட்ஸ் எதனா இருக்கா, எதுவும் இல்லை. யாருமே நல்லா நடிக்க, ரெண்டு பேர் தான் நடிச்சிக்கிறாங்க, வேறு யாரும் நிறைய படம் மாதிரி இல்லை. ஒரு படம் சும்மா அந்த டியர் காம்ப்ரேட் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, அதுக்கு மேலே அந்த படம் திக்கித்தா கோவம் தான் நல்லாயிருக்கும். இந்த படம் அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சுண்ணா. படம் ஒஸ்ட்டு, முன்னாள் தாக்கர் கெரியர் சுவா இல்லை எவ்வளோ, கதையே இல்லை அதில். சும்மா ஒரு நார்மல் ஸ்டோரி, நார்மல் ஸ்டோரி கூட சொல்ல முடியாது. அது ஃபஸ்ட்டு ஆக்டிங்லாம் ஓகே, இப்போது போல் நல்லா இருந்துச்சு. முன்னாள் தாக்கர் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, அவங்களும் நல்லா இருந்துச்சு. பட் கதையே இல்லை அதில், லவ்லாம் அவ்வளோலாம் இல்லை. போர்ஷன்ஸ் கொஞ்சம் பாதி கொஞ்சம் கொஞ்சம் தான், அவ்வளோதான். ட்ரெய்லரில் வந்து லவ் அதெல்லாம் இருக்கும்னு நினச்சிருந்தேன் பார்த்து, பட் அந்தளவுக்குலாம் எதுவும் பெருசாக இல்லை. நார்மலில் ஒரு லைன் தான், இல்லை இல்லை. ஃபேமிலி சீன் தான் ஆவரேஜ், அவ்வளோ இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைண்ணா. ரொமான்ஸு நான் லவ் எதிர்பார்த்து போனோம், அவ்வளோ சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லைண்ணா. தேவரகொண்ட ஆக்ஷன் பரவாயில்ல, வேறங்க சூப்பர். படத்தில் காமெடி காமெடி இருக்குண்ணா, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு சொல்லியிருக்காங்க, போர் அடிக்காமல் போச்சு. படம் நல்லா இருந்ததுண்ணா, நான் ஃபேமிலி ஸ்டார் போயிட்டு வரேன். நல்லா இருந்தது விஜய் தேவரகொண்ட ஆக்டிங், ஒரு நியூ கான்செப்டில் எடுத்திருந்தாங்க, ஆக்சுவலி நல்லா இருந்தது. மிருனால் தாக்கூர் நல்லா பண்ணியிருந்தாங்க, அண்ட் காமெடி சீன்ஸு ஃபுல்லாக ஃபேமிலி பேஸ்டு ஃபிலிம் தான். நல்லா இருந்தது படம், பார்க்கலாம் கண்டிப்பாக, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். முன்னாள் தாக்கூர் தான், வேறு யார், நல்லா இருந்தது. அவங்க பேரிங் நல்லா இருந்தது அண்ணா, லாஸ்டில் தான் பேரானாங்க, ஒன்றும் பெருசாக காட்டல. அண்ட் ஃபேமிலி பாண்டிங்ண்ணா, அதுதான் ஃபுல்லாக, ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே அது தான். ஸோ அதனால தான் ப்ராப்ளம் வருது, அதனால தான் அவங்க லாஸ்டில் சேர்றது. சூப்பராக இருந்தது அண்ணா. சில பேர் நல்லா இல்லை படம், அது ஒவ்வொருத்தரோட டேஸ்ட் பொறுத்தது. பட் படம் நல்லாயிருக்கு, ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். ஆக்ஷன்லாம் நல்லா இருந்தது, ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. அது அவருக்கு அவ்வளோவா செட் ஆகலை, அது அதுதான் சொல்கிறேன், அவருக்கு அவர் செட் ஆகலை அவ்வளோவா. ரொம்ப ஃபைட் சீன்ஸில் வந்து ஒரு மாதிரி காமெடி ஆகிடுது. ஸோ பட் ஓகே, நல்லா இருந்தது படம், நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்ல மூவி தான். பட் ஆனால் மற்ற விஜய் தேவரகொண்டா மூவி கம்பேர் பண்ணுற அளவுக்கு இது அவ்வளோவா இல்லை, பட் ஆனால் நல்லா தான் இருந்தது மூவி.
ஏன் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனா வந்துட்டு மற்ற மூவிஸ்லலாம் வந்து ரொமான்ஸு அந்த சாங்ஸு சாங்ஸ் ஓரியன்டாக சாங் நிறையா நல்லாயிருக்கும் அண்ட் ரொமான்ஸ்லாம் ஒரு பயங்கரமாக இருக்கும். இதில் ஃபுல்லாகவே வந்து ஃபைட் சீக்வன்ஸ் அந்த மாதிரி இருந்ததுனால அவ்வளோவா இல்லை. மற்றபடி நல்ல நல்ல மூவி தான். சாங்ஸ் ரெஜிஸ்டர் ஆகிறவங்கலாம் ஒன்றும் சாங்ஸ்லாம் கிடையாது. லைக் வந்து ஒரு இன்டர்வல் அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் தான் அந்த சாங்கே வந்தது. ஒரு சாங் அந்த மூவி முடிகிறப்போ மூவி முடிஞ்சு அந்த நேம் போடுறப்ப அந்த சாங் போடுறாங்க. மற்றபடி சாங்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஃபேமிலி ட்ராமா ஃபேமிலி ஓரியன்டாக கொஞ்சம் லைக் எமோஷ்னலாக நல்லா தான் இருக்குது. ஃபேமிலி ஓரியன்டாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்கலாம். நல்ல மூவி தான். பட் ஆனால் காமெடிஸ்லாம் காமெடிஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பாட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த ஒரு கேரக்டருக்கு அந்தபடி ஓகே தான். கிளைமேக்ஸ் தான் நல்ல நல்ல கிளைமேக்ஸ் தான் நல்ல மூவி வந்துட்டு நல்லா இருக்குது. பட் ஆனால் முன்ன விடி மூவி எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் ஓகே தான். என்ஜாய் பண்ணுவோம் ப்ரோ. போர் அடிக்காமல் தான் போச்சு. அதெல்லாம் ஓகே தான். அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. ஆனால் நல்ல நல்ல மூவி தான்.